2020 இந்த 5 ராசிக்காரர்களுக்கு காதல் தேடி வரப்போகுதாம். இந்த ராசியில் ஜோடி சேர்ந்தால் ராஜயோகம். உங்களின் எதிர்காலத்தை கணிப்பதில் ராசி முக்கிய பங்கு வகிக்கிறது. அனைத்து மனிதர்களின் வாழ்க்கையிலும் காதல் என்பது மிகவும் முக்கியமானது. வரப்போகிற புது வருடம் சிலருக்கு அற்புதமான காதல் அனுபவங்களை வழங்க போகிறது. அதற்கு அவர்களின் ராசியும் ஒரு முக்கிய காரணமாக இருக்க போகிறது. உண்மைதான், வரப்போகிற ஆண்டில் சிலரை காதல் தேடி வரப்போகிறது. அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு, மக்கள் உங்களை காதலிக்க முக்கிய காரணம் உங்கள் தூய்மையான மற்றும் பரந்த இதயமாகும். உங்களிடம் இருந்து இல்லை என்ற சொல் ஒரு பொழுதும் வராது. எப்பொழுதும் மற்றவர்களின் தேவையை குறித்தே நீங்கள் சிந்திப்பீர்கள். தேவைகள் உள்ள அனைவருக்கும் நீங்கள் உதவ முயற்சிப்பீர்கள். இதனால் தான் அனைவரும் உங்களை விரும்ப தொடங்குகிறார்கள். உங்கள் அன்பானவர் உங்களுடன் இருக்கும் பொழுது எப்பொழுதும் பாதுகாக்க உணர்வீர்கள். உங்களின் காதல் உறவை நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாப்பீர்கள் என்று உங்களை சுற்றி இருக்கும் அனைவரும் அறிவார்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு உறவையும் நீங்கள் முக்கியமான உறவாக கருதுவார்கள். அதனால் தான் உங்கள் அனைவரும் விரும்புகிறார்கள். உங்கள் கண்ணின் மணியாக இருக்க பலரும் இந்த ஆண்டு விரும்புவார்கள். சிம்மம், உங்களின் அதீத நம்பிக்கை உணர்வு காரணமாக அனைவரும் உங்கள் மீது எளிதில் காதலில் விழுவார்கள். நீங்கள் விரும்பியதை எப்பொழுதும் பெறப்போகிறீர்கள். நீங்கள் ஒன்றை விரும்பினால் அதனை அடைய மற்றவர்களைப் போல கடினமான முயற்சி செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உங்கள் அருகில் இருக்கும் வரத்தை பெற்றவர்கள் நீங்கள். உங்கள் நம்பிக்கையுடன் நீங்கள் விரும்பும் எந்த மனிதனையும் நீங்கள் பெறலாம். ஏனென்றால் உங்களை யாரும் எதிர்க்க மாட்டார்கள். உங்களுடன் உறவில் இருப்பவர்களின் கனவை நீங்கள் எப்பொழுதும் நிறைவேற்றுவீர்கள். எங்கு சென்றாலும் அங்கு வெற்றி கொடியை நாட்டுவதால் இவர்களை அனைவரும் விரும்ப தொடங்குவார்கள். இந்த வருடத்தில் உங்கள் காதல் வாழ்க்கை கலகலப்பாக இருக்க போகிறது. துலாம், உங்கள் வாழ்க்கையில் நுழையும் நபர்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் சிறந்த நபராக இருக்க முயற்சிக்கிறீர்கள் என்பது உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு தெரியும். அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு நாள் பழக்கமானவர்கள் என்பது முக்கியம் அல்ல. நீங்கள் அனைவரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவீர்கள். பூமியில் உள்ள மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உள்ளது. உங்களின் பெரும்பாலான நேரத்தில் நீங்கள் இதைதான் செய்கிறீர்கள். இதனை நீங்கள் ரசித்து செய்கிறீர்கள். இந்த ரசனை தான் உங்கள் அனைவரையும் விரும்ப வைக்கிறது. மற்றவர்களின் சிறப்பு என்னவென்பதை நீங்கள் அடிக்கடி அவர்களுக்கு நினைவூட்டுவீர்கள். இதனால் தான் அனைவரும் உங்கள் மீது எளிதில் காதலில் விழுகிறார்கள். 2020 உங்களை காதலிப்பவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க போகிறது. மிதுனம், வாழ்க்கையை பற்றிய உங்கள் நேர்மையான கண்ணோட்டத்திலும் உங்கள் விளையாட்டுத்தனமான பேச்சாலும் அனைவரையும் மயக்கும் குணம் உள்ளவர் நீங்கள். நீங்கள் ஒரு சமூக பட்டாம்பூச்சி போன்றவர். உங்களை சுற்றியுள்ள அனைத்து மக்களுக்கும் நீங்கள் கவனம் செலுத்த விரும்புகிறீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே சிறந்த மனநிலையில் இருப்பதாக தெரிகிறது. மேலும் மக்கள் உங்களுடன் நேரத்தை செலவிட விரும்புவார்கள். நீங்கள் எல்லோரையும் அன்புடனும் பாசத்துடனும் நடத்துவதால் சில சமயங்களில் உங்களுக்கு காதல் பிரச்சனைகள் எழலாம். எனவே உங்கள் அன்புக்குரியவர் சற்று புறக்கணிக்கப்பட்டதாக உணரலாம். ஆனால் இது உங்களின் நோக்கம் அல்ல, இது யதார்த்தமாக நடப்பதுதான். இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிக அன்பு தொல்லை வரப்போகிறது. மேஷம், உங்களின் வசீகரமும் உங்களின் நேர்மறை ஆற்றலும் தான் அனைவரையும் உங்களை காதலிக்க வைக்கின்றன. ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது அங்கிருக்கும் அனைவரும் உங்களைத்தான் பார்ப்பார்கள். உங்களுடன் இருக்க அனைவருமே விரும்புவார்கள். நண்பர்கள் உங்களுடன் நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள். பெண்கள் உங்களில் உண்மையான நண்பரை பார்க்கிறார்கள். இயற்கையாகவே நீங்கள் அன்பானவர்கள். எனவே உங்கள் மீது காதலில் விழுவது எவ்வளவு கடினமாக இருக்காது. இது இந்த வருட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.